உதயசூரியன் சின்னத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சிங்க, அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்து நீங்கள் அதிமுகவை கூட சூஸ் பண்ணியிருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் பிஜேபியை தேர்ந்தெடுத்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சு இந்த தொகுதியில் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? திமுகவை ஒப்பிடுகிற பொழுது அதிமுக பல வகைகளில் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தான். தலைவர்கள், அவர் செயல்பாடுகள், நாட்டு ஒற்றுமை, இதையெல்லாம் அவர்களுக்கு பெரிய அளவில் வேணும்னு நினச்சவங்க அவங்க. அதனால் அங்கே போயிருக்கலாம். ஆனால் 2014 பிஜேபி தோழமையில் இதே தொகுதியில் போட்டிருக்கேன். ஏறத்தாழ திமுகவும் நாங்களும் ஒரே அளவான வாக்குகள் தான். 2,40,000 வாங்கணும், அவங்க 2,48,000 வாங்கினாங்க. ஒரு 8,000 தான் டிஃப்ரென்ஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடியே சம அளவில் எங்களால் திமுகவில் போட்டி போட முடிஞ்சது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் பிஜேபி இன்று வளர்ந்திருக்கிற அளவுக்கு வளரவில்லை. திமுகவோட தோழமை கொண்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட நான் மோடி அவர்களை சந்தித்தேன். சூழ்நிலை காரணமாக நான் திமுகவிடம் தோழமை கொண்டிருக்கிறேன். என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. ரிசைன் பண்ணுறேன்னு ஒரு கடிதத்தோடு போய் சந்தித்தேன். எம்பி பதவியை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் என்ன இதே அறிவு தான் சொன்னார். இல்லை, செய்யாதீங்க, மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால் வாக்களித்தவர்களுக்கு 600,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு சொன்னார். அதனால தான் தொடர்ந்து நான் இருந்தேன். இல்லைன்னா இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பிஜேபியோட தான் உங்களுடைய கூட்டணி தொடருமா? இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தனித்து நின்றால் நிற்பேனே ஒழிய திராவிட கட்சிகளோடு நான் கூட்டு வைக்கிறேன். 2019 நீங்கள் வந்து 4,03,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அது. உங்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவுடைய சிவபதி 2,83,000 வாக்குகள் தான் அவர் பெறாரு. மும்முனை போட்டியாக இருந்துச்சு, அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி. பட் இந்த முறை களம் 4 முனை போட்டியாக இருக்குது. அதாவது கடந்த முறை போல் அவ்வளவு எளிதாக இருக்காது களம். என்றாலும் நேரத்தால் 4,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை போல இந்த முறை வெற்றி பெற அந்த அளவுக்கு வெற்றி வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காமல் இருக்கலாம். ஆனால் வெற்றி உறுதி 1,00,000 இருக்கலாம், 1,50,000 இருக்கலாம். அதுதான் என்னுடைய கணிப்பு. திமுகவை எதிர்த்து நீங்கள் வந்து வெற்றி பெறுது அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? நான் அது பெரிய சவாலாக நான் நினைக்கிறேன். காரணம், அந்த அளவுக்கு என் தொகுதி மக்களுக்கு செய்திருக்கிறேன். எனக்கு எதிர்நிலையில் இருக்கிற மாவட்டத்தினுடைய திமுக மாவட்டத்தினுடைய தலைவர் பல 10 ஆண்டுகளாக மக்களோட பழகியவர் என்பது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு டாமினேஷன் இருக்குங்க. அவருடைய மகன் தான் இவர். அதனால் அவர்கள் வந்து இந்த தொகுதியை பார்க்க வேண்டுமானால் அவருடைய தந்தையினுடைய தோளில் நின்று கொண்டு தான் இந்த தொகுதியை பார்த்தா ஏதாவது கொஞ்சம் தெரியும். இங்கே அவருக்கு ஆரம்பத்தில் 2 அல்லது 3 ஏக்கர் நிலங்கிறாங்க, 500 ஏக்கர் நிலங்கிறாங்க, பல கோடி ரூபா வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது. அப்படிப்பட்டவனுடைய புதல்வன் வந்து இன்றைக்கி வரும்போது அவர் நல்லது செய்திருந்தார், அவருமே நல்ல கருத்து இருந்தார், அது மகனுக்கும் வந்து சேரும். அவருக்கே தவறான மக்கள் வந்து சரியாக இருக்கிறது. அதனால் அந்த பழிகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த தம்பி இங்கே வந்து போட்டிடும்போது நிச்சயமாக அவர்களை எதிர்கொள்வது என்பதும் அதை நல்ல வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவது என்பதும் எளிது என்று தான் நான் நினைக்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவரும் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளருமாக இருக்கக்கூடிய டாக்டர் திரு பாரிவேந்தர் அவர்கள். அவரோடு நிறைய பேச இருக்கின்றது, வாருங்கள் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. 2019 தொடங்கி இப்போ 2024 வரைக்கும் 5 ஆண்டு காலங்கள் எம்பியாக இருந்திருக்கிறீங்க. அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். என்ன செஞ்சீங்க, நீ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, 2019 உதயசூரியன் சின்னத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சிங்க, அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்து நீங்கள் அதிமுகவை கூட சூஸ் பண்ணியிருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் பிஜேபியை தேர்ந்தெடுத்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சு இந்த தொகுதியில் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் 2014 பிஜேபி தோழமையில் இதே தொகுதியில் போட்டிட்டேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு திமுக தான் எதிரணியில் இருந்தது, அதிமுகவும் எதிரணியில் தான் இருந்தது. ஆனால் ஏறத்தாழ திமுகவும் நாங்களும் ஒரே அளவான வாக்குகள் தான். 2,40,000 வாங்கணும், அவங்க 2,48,000 வாங்கினாங்க. ஒரு 8,000 தான் டிஃப்ரென்ஸு. திமுக அந்த நேரத்தில் நான் சொல்கிறது 2014, இன்றைக்கி 24, 10 வருஷத்துக்கு முன்னாடியே சம அளவில் எங்களால் திமுகவில் போட்டி போட முடிஞ்சது மட்டும் இல்லை,
அந்த நேரத்தில் பிஜேபி இன்று வளர்ந்திருக்கிற அளவுக்கு வளரவில்லை. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி மேலே பெரிய ஒரு மாற்று கருத்தும் வெறுப்புணர்ச்சியும் இருந்து 2014 அதற்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சிறப்பான அந்த செயல்பாடுகளை புரிந்து கொண்டு இப்போ மக்கள் அந்த மோடி மேலே இருக்கிற வெறுப்புணர்வு குறைந்து கொண்டு வந்து இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு வந்து விட்டது. இப்போது அந்த நாள்லேயே அவங்க அந்த மாதிரி அந்த இதில் நின்றோம், தோழமையோடு தான் பிஜேபி நின்றோம். அடிப்படையில் நான் வந்து ஒரு தேசியவாதி, முதல்ல தேசம் மற்றதெல்லாம் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் பேர் கூட இந்திய ஜனநாயக கட்சின்னு வச்சேன், வேறு யாரும் இந்தியான்னு வைக்கலை வச்சேன் அதில். அதனால் அந்த 2014 அவரோடு சேர்ந்து போட்டியிட்டோம். ஓரளவுக்கு நல்ல வாக்குகளை மற்ற கட்சிகள், வளர்ந்த கட்சிகள், பழைய கட்சிகள் வளர்ந்தளவுக்கு அந்தளவுக்கு வாக்கு வாங்கிட்டோம். அது ஆக 2014 அப்படி இருக்கிறதுனால 2019 அந்த நேரத்தில் நீங்கள் 2019 என்ன ஆச்சுன்னா, நான் வந்து திரும்பவும் நான் பிஜேபியிடம் தோழமைக்கு விரும்பினேன். அவர்கள் என்னோட தோழமையோடு தான் இருந்தார்கள் 2019. அந்த நேரத்தில் பிஜேபி வந்து அதிமுகவோட தோழமை கொண்டிருந்தது. ஆக அந்த அதிமுக தோழமை கொண்டிருக்கும் போது அதிமுக தான் லீடு எடுத்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் பிஜேபிக்கு கொடுத்த வாக்குகள் ஒன்று 5 சீட்டு தான் கொடுத்தாங்க. அந்த 5 சீட்டு என்பது பிஜேபிக்கு, ஏன்னா அவங்க சீனியர்லாம் ஆர்எஸ்எஸ் காலத்திலேருந்து அப்படியே இருக்கிறாங்க, அதனால் அவர்களுக்கு கொடுப்பது சரியாக இருந்தது. அவர்களால் எனக்கு எந்த ஒரு சீட்டும் கொடுக்க முடியல, தோழமையாக இருந்தாலும் கொடுக்க முடியவில்லை. அதனால் நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டு ஒரு தேர்தலை நாம் விட்டுவிடக்கூடாது, வளர்ச்சியை கெடுக்கும் எதிர்காலத்தில் என்ற அடிப்படையில் அந்த நேரத்து சூழ்நிலையில் நான் அன்று திமுகவோடு தோழமை கொண்டேன். தோழமை கொண்டு 2019 இதே பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றேன். 600,000 வாக்குகள் வாங்கினேன். 400,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அதுதான் நிலைமை. இப்போ மறுபடியும் இப்போ வந்து இந்த தோழமை எனக்கு என்ன, போய் ஒரு சில மாதங்கள்லேயே எனக்கு மகிழ்ச்சியும் இல்லை, தரவும் விருப்பமும் இல்லை. ஒரு தேர்தலுக்காக ஒரு தோழமையை கொண்டோம், அது சரிதான், வெற்றியும் பெற்றோம். ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இப்போ திமுக எம்பிக்கள் எல்லாம் மோடியினுடைய புகழையும் உயர்வையும் குறைப்பதாகவே இருந்தார்கள். அது மட்டுமில்லை, பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் முடக்கி கொண்டே இருந்தார்கள், சத்தம் போட்டு கூச்சல் போட்டு. இதே ஒரு காரணத்திற்காக நான் முதல் முறை பாராளுமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில் பார்த்து இதுதானே பாராளுமன்றம், இது அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது, நம்ம நேரம் வீணாகி போயிடுது அப்படின்னு ஏன் நம்ம போட்டிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு கூட வந்துடுச்சு. ஒரு காலகட்டத்தில் நான் திமுகவோடு தோழமை கொண்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட நான் மோடி அவர்களை சந்தித்தேன். எனக்கு ஏற்கனவே நல்ல பழக்கம் இருந்தது. பாரதம் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தேன். சூழ்நிலை காரணமாக நான் திமுகவுடன் தோழமை கொண்டிருக்கிறேன். என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை என்றால் அவருடைய பார்வை பிரிவினை உள்ளதாக இருக்கிறது. என்னுடைய பார்வை தேசியம் தேசியம் தேசம் முன்னுரிமை நினைக்கிறது. ஆகவே நான் ஐ ஃபீல் கில்ட்டி, ஐ வாண்ட் டு கம் அவுட் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்களை கேட்டேன். அவர், உங்களுடைய அறிவுரை எனக்கு தேவை, நான் வந்து வெளியே வந்து ரிசைன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் வந்து மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆக மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட நீங்கள் உங்கள் கடமையை ஆற்ற வேண்டும், மக்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், எந்த காரணத்தை கொண்டு செய்து அப்படி ஒரு செயலை செய்து விடார்கள் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அறிவுரை வழங்கினார். அதனால தான் தொடர்ந்து நான் இருந்தேன், இல்லைன்னா அந்த 2-3 மாதத்துலேயும் வெளியே வந்திருப்பேன். அதுதான் என்னுடைய சூழ்நிலை. அதே போல் இது பாராளுமன்ற
பாராளுமன்ற சபாநாயகரை கூட சந்தித்தேன். அவருடைய அறிவுரையும் கேட்டேன், எப்படி ரிசைன் பண்ணுறேன்னு ஒரு கடிதத்தோடு போய் சந்தித்தேன். எம்பி பதவியை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு. ஏன்னா இது ஒரு அர்த்தமற்ற ஒரு நேரம் வீணாகிற ஒரு பொருளாக இது பதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சபான் அவர் என்ன இதே அறிவு தான் சொன்னார், இல்லை செய்யாதீங்க, மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால் வாக்களித்தவர்களுக்கு 600,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு சொன்னார். அதனால் திமுகவை ஒப்பிடுகிற பொழுது அதிமுக பல வகைகளில் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தான். தலைவர்கள், அவர் செயல்பாடுகள், நாட்டு ஒற்றுமை, இதையெல்லாம் அவர்களுக்கு பெரிய அளவில் வேணும்னு நினச்சவங்க அவங்க. அதனால் அங்கே போயிருக்கலாம், ஆனால் நான் சொன்ன மாதிரி எனக்கு அடிப்படையில் தேசிய நோக்கு உண்டு. அதனால் ஒரு இடையால கொஞ்சம் ஒரு இதுக்காக ஒரு பாதுகாப்புக்காகவோ அல்லது ஒரு பயனுக்காகவோ நான் போயிட்டு அதிமுகவுக்கு போகக்கூடாது. நினைத்திருந்தால் போயிருக்கலாம், எனக்கு நல்ல நட்பும் உறவும் இருக்கிறது அந்த கட்சி தலைமையோடு. இருந்தாலும் கூட எனக்கு வந்து தேசியம் தேசியம் தேசியம், அதே போல் நாடு நாடு நாடு, இது எனக்கு முக்கியம். அதனால் தேசியத்துக்கு பிஜேபி தான் அந்த கொள்கையை கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ எங்களுடைய கட்சி கொள்கையும் பிஜேபியுடைய கட்சி கொள்கையும் ஒன்று தான். அதனால் நான் அங்கே போகலை. நினைத்திருந்தால் போயிருக்கலாம், ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், ஆனால் எனக்கு அதை பற்றி இல்லை. எனக்கு நான் என்மேல் நம்பிக்கை இருந்தது, நான் கடந்த கால செயல்பாட்டில் நம்பிக்கை இருந்தது. அதனால தான் நமக்கு பிஜேபியும் வளர்ந்து வருகிறது. நம்மவும் இந்த தொகுதியில் நிறைய செய்ய வேண்டியது முறையாக தேவைப்பட்டதையெல்லாம் மக்கள் கேட்டதான் செய்திருக்கிறோம். அந்த வகையில் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதை அங்கே அதிமுக போவதை விட என்று தான் நான் இன்றைக்கு பிஜேபியோட தொடர்பில் இருக்கேன். இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பிஜேபியோடு தான் உங்களுடைய கூட்டணி தொடருமா? உறுதியாக. இனி 2026 எலெக்ஷனாக இருந்தால் சரி, அதுக்கப்புறம் இது முழுக்க முழுக்க கொள்கை அடிப்படையில் சேர்ந்தது. தேசிய ஒரு நாள் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு நாள் வேறு கூட்டணியில் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு 2014 இருந்து அந்த முயற்சி தான். இடையில ஒரு சருக்கள் சருக்கள்னு என்ன, அந்த நேரத்தில் அவங்களால அகாமடேட் பண்ண முடியல. ஆனால் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் ஒரு வேளை தனித்து நின்றால் நிற்பேனே ஒழிய நான் வந்து மற்ற திராவிட கட்சிகளோடு நான் கூட்டு வைக்க மாட்டேன். 2019 நீங்கள் வந்து 4,03,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அது. இந்த மக்கள் வந்து பெரம்பலூர் தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்குகளை கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 62% நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. உங்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவுடைய சிவபதி 2,83,000 வாக்குகள் தான் அவர் பெறாரு. அப்படி இருக்கும்போது இந்த முறை அப்போ மும்முனை போட்டியாக இருந்துச்சு, அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி. பட் இந்த முறை களம் 4 போட்டியாக இருக்குது. போன தடவையே வந்து நாம் தமிழர் கட்சி 4%லேருந்து 6% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த முறை எவ்வளவு சவாலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது கடந்த முறை போல் அவ்வளவு எளிதாக இருக்காது களம். என்றாலும் நான் செய்த இந்த தொகுதிக்கு செய்த அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை அந்த அளவுக்கு நான் 500,000 நேரத்தால் 400,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை போல் இந்த முறை இந்த வித்தியை வெற்றி பெற அந்த அளவுக்கு வெற்றி வித்தியாசத்தை வெற்றி பெற வாய்ப்பு இருக்காமல் இருக்கலாம். ஆனால் வெற்றி உறுதி. அது எந்த 100,000 இருக்கலாம், 1,50,000 இருக்கலாம், அதுதான் என்னுடைய கணிப்பு. அந்த மாதிரி இருக்காது, ஏன்னா களம் அப்படி இருக்குது. நீ சொன்ன மாதிரி 4 போட்டி, அதனால் எல்லாத்துக்கும் ஓட்டு பிரியும். வாக்கு பிரிகிற பொழுது எல்லாருமே ஒரே ஸ்வீப்புங்கிறது வராது. நிச்சயமாக சார். அதே மாதிரி இப்போது நீங்கள் போட்டியிடக்கூடிய உங்களுடைய பாராளுமன்ற தொகுதி, பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 6 உறுப்பினர்களுமே வந்து திமுகவை சேர்ந்தவர்கள். ஸோ அந்த 6 வந்து 2021 திமுக வெற்றி பெறுது. 6 ரொம்ப வலுவாகவே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கூடுதல் சவாலை இந்த தொகுதி கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் தெரிந்தே தான் போட்டியிடுகிறேன். அது 6 திமுக எம்எல்ஏ கிளம்பி தெரியாமல் போட்டியிடலை. என்னுடைய நோக்கு தேசியம், என்னுடைய நோக்கு என்னுடைய செயல்பாடு நம்பிக்கை,
அந்த அளவுக்கு மக்களுக்கு மகிழ்ச்சியாக விரும்புகிற வகையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்திருக்கிறேன். அதாவது இந்த எம்பி ஃபண்டுன்னு எம்பி லேட் ஃபண்டுன்னு இருக்குது, மைய அரசு கொடுக்கறது, அதாவது எம்பிக்காக கொடுக்கப்படுற நிதி. அது இந்த கொரோனா காலம் அதெல்லாம் 2 வருஷத்துக்கு கொடுக்கல. ஆக ஏறத்தாழ 17 கோடியை கொடுத்துருக்கிறார்கள். அந்த 17 கோடியை மக்களுக்கு ஒரு பைசாவும் பயனற்று போகாமல் வீணாக போகாமல் அத்தனை திட்டங்களையும், உதாரணத்துக்கு நான் கல்வியாளன் என்ற முறையில் நான் பெரும்பாலும் பள்ளிகளுக்கு தான் கவனம் செலுத்தியிருக்கேன். அரசு பள்ளியில் பல பள்ளிகளில் உட்காருவதற்கு இடமில்லை என்றால் வகுப்பறைகள் இல்லை. இன்னும் பெண்கள் கூட இந்த அரசு பள்ளிகளில் சில பேர் மரத்தடியில் படித்து கொண்டிருந்தார்கள். அதனால் என்னுடைய பெரும்பகுதி எம்பி நிதி பள்ளிகளுக்கு வகுப்பறை கட்டி கொடுப்பதில் தான் நான் செலவழித்திருக்கிறேன். அதே போல் மேல்நிலை தொட்டிகள், நீர் தொட்டிகள், அதே போல் சுற்றுச்சுவர் அது பண்ணி போர்வெல் போடுவது, இதைதான் பெரும்பாலும் செய்திருக்கிறேன். கம்ப்யூட்டர் சென்டர் பண்ணி கொடுக்கறது, இதையெல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு மன திருப்தி இருக்கிறது. இது எப்படி மைய அரசினுடைய எம்பிக்காக தரப்படுகிற அந்த நிதி, இதில் அத்தனையும் ஒரு பைசா விடாமல் அத்தனையும் மக்களுக்காக செய்திருக்கிறேன். அவங்களும் நம்ம கேட்டோம், விரும்பியதை கேட்டோம், அத்தனையும் செய்து கொடுத்துருக்கிறார் என்ற மனநிலை என்னுடைய தொகுதி மக்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக இப்போ நீங்கள் பிரச்சாரம் போகும்போது மக்கள் உங்களை ரிசீவ் பண்ணுற விதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, மக்கள் உங்களை எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க? இது நான் 3வது முறையாக போட்டியிடுகிறேன். ஆகவே வரவேற்பு என்பது அந்தந்த கட்சியை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் தான். பொதுமக்கள் நம்ம வந்து 2 வகை, அவர்களாக கூடுவது என்பது வேறு, அல்லது கூட்டுவது என்பது வேறு. நான் அது மாதிரிலாம் எந்த முயற்சியும் எடுக்கலை. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற கடுமையான வெயிலில் காலையிலேயே போனவுடனே அவங்க விவசாயத்துக்கு போயிடுறாங்க. இது பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த ஒரு தொகுதி, விவசாயத்துக்கு போயிடுறாங்க. அதனால் மாலை நேரங்களில் அதிகமான மக்கள் கேட்பதற்கும் வருகிறார்கள். ஆனால் இப்போ வந்து காலை நேரங்களில் ஆர்வம் உள்ளவர்கள், கட்சியில் இருக்கிறவங்க, அதுவும் மற்றபடி மாற்றுக் கட்சியில் இருப்பவங்க கூட என்ன பேசலான்னு வருவாங்க. ஓரளவுக்கு காலையில் பரவாயில்ல, மாலையில் இன்னும் அதிகமான வரவேற்பு இருக்கிறது. இப்போ மக்களை போய் சந்திக்கிறீங்க, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுந்த சொல்லி மக்கள்கிட்ட போய் களத்தில் உங்களுக்காக வாக்கு சேகரிக்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது ஆளுங்கட்சியாக இருக்குது தமிழ்நாட்டில். திமுகவை எதிர்த்து நீங்கள் வந்து வெற்றி பெறுது அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? நான் அது பெரிய சவாலாக நான் நினைக்கல. காரணம், அந்த அளவுக்கு என் தொகுதி மக்களுக்கு செய்திருக்கிறேன். எனக்கு எதிர்நிலையில் இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர் யார்? இந்த மாவட்டத்தினுடைய, திமுக மாவட்டத்தினுடைய தலைவர். இந்த மாவட்டத்தில், திருச்சி மாவட்டத்தில் பல 10 ஆண்டுகளாக மக்களோட பழகியவர் என்பது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு டாமினேஷன் இருக்கு இங்கே. அவருடைய மகன்தான் இவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒப்பீடு வகையில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் சொன்ன எல்லாம் இது வரைக்கும் எதுவும் உதவி செய்வதாகவோ, அது பணத்தாலேயோ திட்டங்களாலேயோ உதவி செய்ததாக இல்லைய பேரே இல்லை. அதனால் அவர்கள் வந்து இந்த தொகுதியை பார்க்க வேண்டுமானால் அவருடைய தந்தையினுடைய தோளில் நின்று கொண்டு தான் இந்த தொகுதியை பார்த்தா ஏதாவது கொஞ்சம் தெரியும். அவர் தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு அதிகமாக மக்கள் அறிந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு மக்கள் அவர் விரும்பக்கூடியவராக இல்லை. அவர் நிறைய ஊழல் செய்து பெரும் பணத்தை சேர்த்து, அதே போல் இங்கே ஒரு ஆரம்பத்தில் 2 அல்லது 3 ஏக்கர் நிலங்கிறாங்க, இப்போ 500 ஏக்கர் நிலங்கிறாங்க, பல கோடி ரூபா வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது. அப்படிப்பட்டவனுடைய புதல்வன் வந்து இன்றைக்கி வரும்போது, அந்த நல்லது இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன, அவர் நல்லது செய்திருந்தால், அவருமே நல்ல கருத்து இருந்தால் அது மகனுக்கும் வந்து சேரும். அவருக்கே தவறான மக்கள் வேணும், சரியாக இருக்கிறது இல்லை. அதனால் அந்த பழிகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த அந்த
தம்பி இங்கே வந்து போட்டியிடும்போது மிக கடுமையான ஒரு போட்டியாக இருக்கும், மக்கள் அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்பவில்லை. நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வது என்பதும் அதை நல்ல வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவது என்பதும் எளிது என்று தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார், உங்களுடைய பிஸி ஷெடியூலில் நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.